गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंदा श्रीमन नारायणन अनेक अवतारंगल एडुत्तुल्लार अदिल रामावतारमुम कृष्णावतारमुम धर्मत्ते स्थापनम सेवदर्काकवे एडुत्त अवतारंगल रामावतारत्तिल ஒரு சராசரி மனிதரை போல நமக்கெல்லாம் வாழ்ந்து காட்டினார் கிருஷ்ணாவதாரத்திலோ ரட்சகம் இருந்தது பக்தர்களை ரட்சித்தார் துஷ்டர்களை சிக்ஷித்தார் கொக்கா வந்தவன வாயை பிடிச்சு குயிச்சுட்டார் சகடாசுரன காலால ஒரு சட்டுன்னு ஒரு உதையில காலி பண்ணிட்டார் இப்படி எல்லாம் குழந்தைகள் விளையாடுற விளையாட்டு மாதிரி அசுரர்களை துவம்சம் பண்ணினார் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்தார் கண்ணன் திருவடி எண்ணு கமனமே கண்ணன் திருவடி எண்ணு கமனமே கண்ணன் திருவடி எண்ணு கமனமே தின்னும் அறியாவண்ணோ தருமே கண்ணன் திருவடி எண்ணு கமனமே பகவான் பக்தர்களுக்காக எது வேணா செய்ய தயாரா இருக்கார் ஏகநாதர்னு பண்டரிபுரத்துல இருந்தார் ஒரு பெரிய மகான் அவரிடம் தாசனாக வேலை செய்தாராம் பாண்டுரங்கன் இப்படி பகவான் நமக்காக எது வேணா செய்ய தயாரா இருக்கார் அவருக்கு நாம் பக்தி செலுத்த வேண்டாமா பக்தி பண்ண வேண்டாமா பகவான் இடத்துல பக்தி எப்படி பண்ணணும் பக்தி எப்படி பண்ணணும்னு கூட மறந்து போயிடும் பக்தியுடைய பலன்களை சொன்னா அது மறக்காது பாரதியார் அதை அருமையா சொல்றார் பக்தியினாலே தீப பக்தியினாலே தீப பக்தியினாலே ஆண்டாளும் சொல்றா ஆஹா நம்ம இப்படி பாவம் காரியம் தினமும் தெரியாம கூட பண்ணுவோமே அதுக்கெல்லாம் பிராயச்சித்தம் என்னது எப்படி பிராயச்சித்தம் பண்றதுன்னா அதுக்கு ஆண்டாள் ரொம்ப சுலபமா சொல்றா தூய உள்ளத்தோடு மாதவனின் சந்நிதிக்கு வந்து தூ மலர்கள் தூவி தொழுது வாயினால் அவனது பெருமையை பாடி மனத்தில் அப்படி மனசுல தியானம் பண்ணிண்டா பொறுமா பூர்வ ஜென்ம பாவம் எல்லாம் தீலிட்ட தூசி போல் ஆகும் என்கின்றாள் ஆண்டாள் கண்ணனை பண்ணி மனமே தினமே கண்ணனை பண்ணி மனமே தினமே கண்ணனை பண்ணி மனமே தினமே கண்ணனை பண்ணி மனமே மண்ணில் யசோதை செய் மண்ணில் யசோதை செய் புண்ணிய ஸ்வரூபனை மண்ணில் யசோதை செய் புண்ணிய ஸ்வரூபனை மாதவனை நமது யாதவ தீபனை மாதவனை நமது யாதவ தீபனை I hope you liked the video you just watched. If you liked it, please share it. For more such videos, subscribe to our YouTube channel, G3 Digital Factory.